வீக்கெண்ட்ஸ்னாலே ஸ்பெஷல் டிஷ் வேணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலாக பூரி மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோ மசாலா எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து வதக்க வேணாம் கரைக்க வேண்டாம், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு பிடிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பொட்டேட்டோ மசாலா. வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு மசாலா. இது வந்து அடிக்கடி நான் பண்ணுவேன், ரொம்ப எங்கள் அத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் தக்காளி நறுக்கி வச்சுருக்கு. ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி துருவிருக்கு. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூபா கட் பண்ணியிருக்கு ஒரு அரை கிலோ. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லைட்டாக நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து நான் மைக்ரோவேவ் இருக்கிறதுனால ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி இங்கே எடுத்து வச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஈக்குவலாக எப்படி அழகா ஒரே சைஸா எப்படி உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுங்கிறத இப்ப நான் பாருங்க. இது பாருங்க, இந்த ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு இப்படி எடுத்துட்டு பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இப்படி ரெண்டு சைஸ்லயும் இப்படி கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு கட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மூணா நெருக்கி நெல்னா எல்லாமே இந்த மாதிரி ஈக்குவல் சைஸா வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு சமைக்கும் போதும் கரெக்டா அது எல்லாமே நன்னா குக் ஆகும், ஈக்குவல் சைஸா வரும். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒன்று அப்புறம் ஒரு ரெண்டு போட்டு நெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி கியூப் கியூபாக அழகாக வரும். இப்போ ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து என்னென்னா, இந்த கடலை மாவை நம்ம கரைச்சிக்கணும். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது வச்சு என்னென்னா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நம்ம அதை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டே. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சப்ஜி குக்கர் எடுத்துட்டு இருக்கேன். அதில் முதல்ல வந்து நம்ம எண்ணெயை விட்டுருலாம். நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் நான். இப்போ இதுல வந்து வெங்காயத்தை போட போறேன். இதெல்லாம் நோ சார்ட்டிங், வதக்க வேண்டாம், இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே இதுல எல்லாத்தையும் நான் போட போறேன். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒன்னா போட போறேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாமும் அது மேல எடுத்து போட்டுருங்கோ. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து போட்டுருங்கோ. உருளைக்கிழங்குலாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். நல்லா கையால ஒரு வாட்டி கரைச்சிக்கோங்கோ. எல்லாம் அடியில என்ன அப்படியே தங்கி இருக்கும் இல்லையா பீசன். சோ இதை வந்து அப்படியே இது மேல சைட்ல விட்டுருங்கோ. கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன், 250 ml தண்ணி எடுத்திருக்கேன் அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு. அவ்வளோதான், நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் அடுப்பில் ஏற்றிட்டேன். இதை மூடிட்டு நம்ம இப்போ ஒரு 6 விசில் விட போகிறோம். 6 விசில் விட்டு ப்ரெஷரும் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் வந்து நல்லா செட்டில் ஆயிடுச்சு 6 விசில் விட்டு. ஒரு 8 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு அது குக் ஆகிறதுக்கு. 8 நிமிஷத்தில் உங்களுக்கு 6 விசில் வந்துடும் பாருங்க. நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருத்து நல்லா அந்த உங்களுக்கு குக் ஆகும்போதே நல்லா கமகமன் வாசனையும் இருக்கும். ஸோ அதே ஒரு இண்டிகேஷன் நல்லா அது குக் ஆகிடுதுங்கிறதுக்கு. இப்போ நான் இங்கே ரெடியாக தாளிச்சு கொட்டியும் வச்சுருக்கேன். அதாவது கடலைப்பருப்பும் ஜீரகமும் மட்டும் தாளிச்சு கொட்டியிருக்கேன். ஏன்னா இருக்கு ஏற்கனவே இங்கே வந்து தட்கா பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து போட போகிறேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் தாளிக்கணும்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஜீரகம், இதை தான் நம்ம தாளிச்சு கொட்டணும் இதுக்கு. ஸோ இதையும் இதில் போட்டு நம்ம கலந்து விடலாம். ஸோ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ மசால் ரெடி ஆகிடுது. ஒன்று ரெண்டு தட் மாதிரி கொஞ்சம் மசிச்சும் விட்டுண்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும், நல்லா சேர்ந்தாப்புலையும் இருக்கும். ஸோ இது ஒரு பரிமாற டிஷ்க்கு மாத்திட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த குக்கர் அடி பிடிக்காம இருக்கு பாருங்க.
சோ அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இது வந்து அடியும் பிடிக்காது கவலைப்படாம நீங்க பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம ஒரு சர்விங் டிஷ்க்கு மாத்தியாச்சு ரொம்ப அருமையா இருக்கு பொட்டேட்டோ மசாலா இப்போ நாங்க நல்ல சுட சுட பூரி போட்டு சாப்பிட போறோம் மழையும் ஜோரா கொட்டிறது அதுக்கு நல்ல சூப்பரா இருக்கும் இன்னைக்கு இதுதான் எங்க ஆத்ல சமையல் பூரி மசாலா வித் தயிர் சாதம் இதுதான் मिस्सिंग ना पड़िया नरक अूव कल सापड़ो ये स्टॉक ना पड़े अट्ठे सापड़ो थैंक्स फॉर वाचिंग पीडीस किचन थैंक यू।